பரவக்கணவரை பார்த்து கண்ணாடை செய்து அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து
ஒரு பொண்ணு இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு பெண் அடக்கமா இருக்க வேண்டும். இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை காட்டுறா, ரெண்டு வயசு பணக்காரனுக்கு பணத்துக்கு ஆசை வச்சுக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு 21 வயசு, பொண்ணுக்கு 23 வயசு, அதை கட்டி வச்சு பாரு. இவங்க குடும்பத்தில் நடக்கிற சண்டையா தான் நடக்கும். அது எல்லா பொண்ணாட்டி வீட்டுல அப்படி நடக்கும். எங்க குடும்பத்தில் அவர் என்ன பேசுகிறாரோ அதற்கு எதிர்வார்த்தை கொடுக்கவில்லை என்றால் எனக்கு தலம் எடுத்து சத்தியமா நடந்து 20 வயசு 21 வயசு வரைக்கும்
அது கேட்ட பொருளை வாங்கி கொடுத்து சோழ மாட்டில் வாங்கி கொடுத்து அது நான் படிக்க போறேன் என்ன காலேஜில் சேர்ந்து அப்படிலாம் சேர்த்து அதை வளர்த்தவன் பேச்சு இல்ல பேச்சு இல்ல நீ போய் பூந்த ஊடு பேச்சோம் பின்ன தாய் விட்டு தனமும் சரி தாவு விட்டு தவிடும் சரிடா தனத்தை விட தவிடு தான் பேருன்னு சொல்லுவாங்கன்னா புறந்து விட்டுல அந்த அர்த்தத்தில் சொல்லியதே தவிர பரமக்கடவுளை பார்த்து மதியாமல் வந்து பரமக்கடவுளானவர் என் தந்தையை பார்த்து மதியாமல் இருந்து விட்டார் மீண்டும் என் தந்தைக்கு கோபம் அதிகரித்து விட்டது அடடா இவ்வளவு தூரம் மதித்து இந்த கைலாயத்திற்கு வந்தோம் இந்த பரமக்கடவுள் நம்மை பார்த்து மதியாமல் இருக்கிறானே இனி இவன் உயிருடனே இருக்கக்கூடாது அப்படி இந்த அங்கிருந்து திருப்பறிவு நகரம் சென்று என்னை மதியாமல் உன் தந்தை யாகம் செய்கிறான் அந்த யாகத்திற்கு இடமாகத்தை விட்டு செல்லாது அப்படி என்று எடுத்துரைத்தார் அவர் இடமாகத்தை விட்டு ஓட்டமாக ஓடினேன் தந்தையே யாகத்தை நிறுத்துங்கள் நிறுத்தி பலமுறை எடுத்துரைத்தேன் என் வார்த்தையை மதிக்கவில்லை பெரிய செல்லத்தை அபிமானப்படுத்தி விட்டார் கோபத்தால் என்ன செய்தேன் உன் ஆரம்ப வழியற்றும் உன் யாகம் வழியற்றும் அப்படி என்று சாபத்தை கொடுத்து அங்கிருந்து மீண்டும் கைலாயத்துக்கு ஓடி வந்தேன் பார்த்தார் பரமக்கடவுளான அரியதாச்சாரி அரியதாச்சாரி எப்பொழுது என் வார்த்தையை மீறி இடமாகத்தை விட்டு சென்றாயோ இனி உனக்கு என் இடமாகத்தை இடம் கிடையாது அப்படி என்று தெரிவித்து விட்டார் அடடா என்று அங்கிருந்து மீண்டும் திருப்பறிவு நகரம் சென்று என் தந்தை நடத்தக்கூடிய யாகத்தில் இருந்து எழுந்து கணவன் இப்படி சொல்லிவிட்டாங்களே உயிர் எதுக்கு வைக்கிறது அப்படின்னு போய் அப்பம் செய்த யாகத்திலே வீந்து வீந்து இப்படிதான் எரிந்து சாப்பலாகிவிட்டு ஆனால் மீண்டும் நான் எப்படி பிறந்தே தெரியுமா கண்டிப்பாக உங்களுக்கு என்றும் 100,000 சுகம் சேமமாக இருப்பீர்கள் வருவேன்.
அவள் மரணித்து என் மடி மீது புரண்டான் என்று அறிவாய்ப்பு கதிபதியாக கர்ணன் சந்தையில் பொன்னுரிடத்திலே விடுவித்த போது சொன்ன அவருடைய குடும்பத்திலே பட்டுப்பிறகு வாழ்வானை பொங்கி காமாட்சி அம்மன் குடியிருந்து கைகால்கள் நோக அவர் நோயோடு இல்லாமருக்கு சம்பத்தாக வளர வேண்டும் என்று வெள்ளையூர்ல விடிய விடிய உனக்கு நடப்பு விடிஞ்ச காரியமா இன்றைய தினம்
காலத்தில் யானை முதல் எறும்பு கடை 84,00,000 நூறு 1,000,000 செந்து கிடைக்கும் படி அளக்கணும். அதனால ஒண்ணு நடத்தேன். படி அளக்க போறது பேசிட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பாக்க. கேள்வியா? ஆமா. என்னடி கேள்வி? இத உலகத்தில் முதல் தெய்வம் படி அளக்கூடிய பரமேசா, உங்க அண்ணா இருக்கிற அரையர் மைத்தூர் அஜித் பாபா அளக்கன்ன 10 அவதாரத்திற்கு அழிஞ்சி அழிஞ்சி பிறகு எடுத்தவர். ஆனால் நான் என்றும் அழியாதவன். ஏமா சத்த அழுத்து சிவனுக்கு சாவு கிடையாது. அப்படி இருப்பதால் இந்த உலகத்தில் முதல் தெய்வம். படி அளக்கூடிய பரமேச, நான் தான் முதல் தெய்வம்.